மீனம் தசாபுக்தி இங்கே பாபத்துவத்தை மட்டும் எடுத்துக்குவோம் நம்மள எல்லாருமே வந்து பெரிய லெவலில் எல்லாருமே சக்சஸ் ஆனவங்க கிடையாது இந்த இப்ப நான் ஜோசியனா இருக்கிறேன் இன்னைக்கு ஆண்டாம் முன்னேத்துல ஓரளவுக்கு ஒரு நிலைக்கு வந்துட்டேன் ஜோசியனா வந்துட்டேன் ஆனா என்னை போலவே ஆயிரக்கணக்கான ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் அன்றாடம் வருமானத்திற்கே ஜோதிடத்தை விட்டுவிடவும் முடியாமல் ஜோதிடத்தில் பிழைக்கவும் முடியாமல் வேறு வழிக்கு செல்லவும் முடியாமல் அன்றாடம் நூறுரூபா இரநூறுபாய்க்கே கஷ்டப்படுற ஜோதிடர்கள் இருக்கிறாங்க அது அந்த ரீதியில் அவர்களுக்கு பாபத்துவமான ஒன்று ஆக பாபத்துவம் என்பதை இன்றைக்கு ஒரு பாபத்துவ தசாபக்திகள் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம ஒரு இதாக எடுத்துக்கலாம் பாபத்துவ தசாபக்திகள் மீன லக்னம் என்பது ஒரு நிலையில் ஒரு சுபருடைய லக்னம் மீன லக்னம் என்பது ஒரு சுபருடைய லக்னம் இந்த சுபருடைய லக்னத்தில் பிறந்து பாபத்துவமான அமைப்புகளில் இந்த சுவனுடைய லக்னத்தில் பிறந்து பாவத்துவமான அமைப்புகள்ல இது ரெண்டாவது பாவத்துவமான அமைப்பு நல்லா புரிஞ்சுக்கணும் ஆறாம் அதிபதி இரண்டாவது வீட்டில் உச்சம் அமாவாசை சந்திரன் ராசி லக்னம் இரண்டும் ஒன்றாகி இங்கே அந்த ராசிநாதன் நீச்சமாய் போனார் பாத்தீங்களா அந்த ஜாதகருக்கு குழந்தை இல்லை திருமணம் ஆகி திருமணத்தை அந்த ஜாதகரால் தக்க வைத்து கொள்ள முடியவில்லை என்ன காரணம் ராசிக்கு ஏழு எட்டில் ராகு அது செவ்வா திருமணம் ஃபெயிலியர் திருமணம் ஆகி அதன் பிறகு இல்லை ஆதலால் குழந்தை இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் வலுத்திருக்கிறது கடன் நோய் எப்பொழுதுமே கடன் நோய் ஆல்வேஸ் எப்பவுமே நான் சொன்ன இந்த ஜாதகம் ஒரு பெண் அப்ப இத ஒரு ஜாதகத்தை பெண்ணாவே வச்சுக்குவோம் பெண்ணின் ஜாதகத்தை இது வரைக்கும் விளக்கலை பெண் பெண்ணின் ஜாதகம் கொஞ்சம் ஸ்லைட்டா மாறி இருக்கு நான் என்ன அறியாமே அதை போட்டுட்டேன் நான் அறிஞ்ச ஒரு பெண்ணோட ஜாதகம் திருமணம் ஆச்சு அந்த திருமணம் நானே அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் இந்த பையனுடைய பொருத்தம் பார்க்கும்போது அந்த பையனுடைய பலவீனத்தை சொன்னேன் அதை மீறி அவர்கள் திருமணம் செய்தார்கள் அந்த திருமணம் மூன்று அல்லது நான்கு வருடங்களில் முறிந்து விட்டது பையன் வந்து வேலைக்கே போகாதவன் அதற்கப்புறம் அவருக்கு குழந்தை பாக்கியம் அந்த மூன்று நான்கு வருடங்களில் குழந்தை பாக்கியத்துக்காக போனார் இப்போது டிவோர்ஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் மாறி இருக்கு ஆக இந்த இடத்துல காரக ரீதியாக ஆதிபத்திய ரீதியாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் லக்னாதிபதி பலவீனமாக இருக்கிறார் லக்னாதிபதியை ஒரு நேர் டிகிரிக்குள்ள ஒரு ஐந்து டிகிரிக்குள்ள செவ்வாய் இந்த இடத்துல பார்க்கறது தப்பு இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா ஒரே நேரத்தில் சனியும் செவ்வாயும் பார்க்கும்போது பலவீனம் தான் ஒரே நேரத்தில் செவ்வாய் நாலாம் பறவையும் சனி மூணாம் பார்வையாகவும் பார்க்குறாரு குரு குரு தன்னுடைய லக்ன ஆதிபத்தியத்தையும் தனது தன காரகத்துவத்தையும் புத்திர காரகத்துவத்தையும் கொடுக்க முடியாத நிலைமையில அந்த இடத்துல வந்துட்டார் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கெட்டுப்போனாங்க கதின்னு ஒருத்தர் கேட்டிங்கல்ல இதைத்தான் சீக்கிர கதின்னு சொல்லுவோம் கதியை பற்றி சொல்லுங்கள்னு கேட்டிங்க கதி என்பது என்ன கதியை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிங்க இதை வந்து சீக்கிர கதின்னு சொல்லுவோம் அதிவக் அதிவக்ரகின்னு சொல்லுவோம் இதை வந்து கதின்னு சொல்லுவோம் சூரியனுக்கு நேர் ஏழில் இருக்கக்கூடிய தன்மை இப்போ அந்த கதி சரி ஐந்தாம் வீடு ஓரளவிற்கு நன்றாக இருப்பதை போல தோன்றினாலும் பாபத்துவ சனியின் குருவின் பார்வையில் இருக்கிறது ஒன்பதாம் வீடு சுத்தமாக கெட்டு விட்டது எப்படி ஆறு எட்டு பன்னெண்டு வலுத்தருக்கு லக்னம் கெட்டுப்போச்சு லக்னாதிபதி போச்சு தசாபக்தி அமைப்புகள் நல்லா இல்லை ஆறுக்குடைய ஒரு உச்சம் ஆறுக்குடைய ஒரு உச்சம் ஆகக்கூடாது ஆறுக்குடைய இந்த உச்சம் நீச்சத்தை பத்தியே எல்லாம் நிறைய பேர் உண்மையிலேயே பலன் சொல்கிறதுலலாம் இன்னைக்கு ஜோசியத்தில் தொண்ணூறு பர்சன்ட் பலன் சொல்லவே தெரியாதவங்க தான் இருக்கிறாங்க ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது ரெண்டில் சூரியன் உச்சமாக இருக்குது நல்லாயிருக்கும் இந்த ரெண்டில் சூரியன் உச்சத்துக்கு சூரிய புக்தி வந்து வந்தபோதே சூரிய புக்தி ஏதோ ஒரு ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்தில் உனக்கு கண் பார்வையில் பிரச்சனைகள் வரும் கண் பார்வையில் பிரச்சனைகள் வரும்னு இந்த பெண்ணை சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் சொன்ன மாதிரியே அந்த மா பரன்லேருந்து பானை த வண்டையில் விழுந்து அப்படியே கண் பார்வை அடி விடுச்சு இதை வந்து சரியாகவே நான் கணித்தேன் ஆனால் இந்த இதே மாதிரி இல்லை ஜாதகம் குரு நீச்சம் சனி பார்வை இந்த இந்த மாதிரியான அமைப்புகளில் ஆக இந்த இடத்துல கல்வி தடை கரெக்டு முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே புதந்தசையில் நிச்சயமாக கல்யாணம் புதந்தசை நிச்சயமாக கல்யாணம் எப்போ கல்யாணம் நடக்கும் சுக்கரன் சம்மந்தப்பட்ட இப்போ புதந்தசை சுக்கர பக்தி எப்போ வரும் அது முன்னாடியே வந்துடும் அப்போ அது சரியாக வராது அப்போ என்ன ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற புதந்தசை கேது பக்தி கடைசி பக்தியாக முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு ஏன்னால் எட்டில் செவ்வாய் ராசிக்கு எட்டில் செவ்வாய் பாக்கியத்தில் சனி ஒன்பதாம் இடம் இது எல்லாமே இருக்கும்போது என்ன நடக்கும் கடைசி புக்திகள்ல இந்த மாதிரி ஆட்களுக்கு இருபத்தெட்டு வயது இருக்க பிறகு தான் திருமணம் நடக்கும் அதை பெண்ணாக இருக்கிறனால ஆனார் இருந்தால் முப்பது வயசு ஆகிடும் ஆனா இருந்தால் கேது பக்தி தான் புதனைப் போல் செயல்படக்கூடிய புதனின் பார்வையில் இருக்கக்கூடிய கேது பக்தியில் தான் கேது பக்தி புதன் 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 கேது சனி புக்தி சனி ஒம்பது சனிக்கு முன்னாடி குரு ஆ குரு இந்த இடத்துல புதந்தச குரு புக்தியில் பெண்ணுக்கு திருமணமாகும் புதந்தசை குரு பக்தியில் குரு ஏதோ ஒரு விதத்தில் ஏழாம் இடத்தை பார்ப்பதனால இந்த இடத்துல இருபத்தெட்டு வயதிற்கு பிறகு புதந்தச குரு பக்தியில் திருமணமாகும் இது எந்த இடத்துல திருமணமாகும் அப்படிங்கிறத கூட ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய பாவத்துவம் இல்லாமல் பார்க்கக்கூடிய சில நிலைகளை வச்சு நம்ம தீர்மானிச்சிடலாம் ராசி லக்னத்திற்கு எட்டில் செவ்வாய் இருந்தாலே இருபத்தெட்டு வயசு செவ்வாய் மட்டும் இருந்தால் அப்படியா இல்லை ராசி லக்னத்திற்கு பாவத்துவம் அடைந்த செவ்வாய் அமைப்புகள் ஏழு எட்டாம் இடங்களோடு ஒரே நேரத்தில் ராகு கேத்துக்கள் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு ராசி கட்டு லக்னம் கட்டுன்னு இருக்கும்போது இருபத்தெட்டு வயசுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாது ஆகவே இந்த பெண்ணிற்கு புதந்தசை குருபக்தியில் திருமண அமைப்புகள் ஏற்பட்டு புதந்தசை குருபக்தி அல்லது புதந்தசை ராகுபக்தியில் திருமண அமைப்புகள் ஏற்பட்டு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டேன் இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு மூன்று வருடம் திருமணத்திற்காக மருத்துவத்திற்காக அழிஞ்சது நேரத்தில் டிவோர்ஸும் ஆயிடுச்சு ரெண்டாவது கல்யாணமும் இது வரைக்கும் ஆகலை ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கும் அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமலே இருக்கிறது வாழ்க்கையில் லக்னம் லக்னாதிபதி பலவீனம் அடைந்தவர்கள் வாழ்க்கையிலேயே ஒரு பிடிப்பில்லாமல் இருப்பார்கள் ஒரு மனிதனும் ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்தது குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன் ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்தது குழந்தை பெற்றுக்கிறதுக்காக அந்த குழந்தை பெற்றுவதற்காக என்கின்ற தார்மீக கடமை லக்னம் லக்னாதிபதி செயல்விளக்கும் போது ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவமும் செயல் விளக்கும் போது பிறக்காது இப்போது இந்த பெண்ணிற்கு நாற்பது வயது கிட்ட ஆயிடுச்சு இப்போ இந்த நாற்பது வயது வரைக்கும் ரெண்டாவது திருமணமும் ஆகலை புத்திர பாக்கியமும் ஏற்படவில்லை அப்படிங்கிற போது அதற்கப்பறம் இந்த ஜாதகத்தை பற்றி பேசி ஒன்றுமே இல்லை அதற்கப்பறம் இந்த ஜாதகத்தை பற்றி பேசி ஒன்றுமே இல்லை ஆக பனிரெண்டில் சுக்கரன் இருக்கிறதுனால வேறொரு தொடர்பு சுக்கரனுடைய வேறொரு தொடர்புன்றது சுக்கரனுடைய பாவத்துவம் ஜெயபிரகாஷ் உங்களுடைய முயற்சியை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் பனிரெண்டில் சுக்கரன் இருக்கிறார் என்பது பனிரெண்டாம் சுக்கரன் பார்க்கின்ற ஆறாவது வீடு அல்லது சுக்கரன் சுக்கரன் தன் வீட்டை தானே பார்க்கும்போது அதிகமான விதமான தாம்பத்திய தொடர்பு இது இருக்கும் பன்னெண்டில் இருந்தால் மட்டும் இருக்காது பன்னெண்டில் இருந்தால் மட்டும் இருக்காது இப்போ விருட்சிகலக்கிணத்திற்கு பன்னெண்டில் இருந்தார்னா அவருடைய வீடு அவருடைய ஆட்சியாக இருக்கிறார் விருட்சிகலக்கணத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறார்னா அவருடைய வீட்டை அவர் பனி அவருடைய போக வீடு பன்னிரெண்டாம் வீடு போகமாகி அவருடைய வீட்டை அவரே பார்க்குறார் இந்த இடத்துல அந்த போக அமைப்புகள் இருக்காது ஆறாம் வீட்டை தான் பார்க்குறாரு இது சூரியனுடைய வீடு இதே சுக்கரன் பன்னிரெண்டாம் வீடு அவருடைய வீடாகி அவர் அங்கிருந்து பார்க்கும்போது அதீதமான தாம்பத்திய சுகை ஈடுபாடு இருக்கும் பா நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் சரியா தவறான கான்டாக்டு தவறான கான்டாக்ட் இருக்குன்னா சுக்கரனை சனி பார்த்துருவார் சுக்கரனை செவ்வாய் பார்த்துருவார் சுக்கரன் ராகு கேதுக்களோடு ஏதாவது இடத்துல இருந்துருவார் சுக்கரன் தனித்து இருக்கும்போது கூடுமானவரை ரெண்டு பேருமே சுவர் தான் பனிரெண்டாம் பாவகம் இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல இந்த பெண்ணிற்கு காமம் தேவைப்படாது என்பது தான் அர்த்தம் பிர்ச்சிக லக்னத்திற்கு ஆறாம் இடத்தோடு பன்னிரெண்டாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளும்போது அது சுக்கரனுடைய வீட்டில் தொடர்பு கொள்கிறார் ஆனால் இங்கே ஆறாம் பாவகத்தை அவர் பார்த்து பனிரெண்டாம் இடத்தில் அவர் இருக்கிறார் பனிரெண்டாம் வீடு இங்கே சனியின் வீடு பனிரெண்டாம் வீடு சனியின் வீடு நேரடியாக அவருடைய பனிரெண்டாம் வீடாகவோ காமத்தை கொடுக்கக்கூடிய வீடாகவோ இல்லை ஒருவேளை இதே சந்திரன் சிக்கரன் உச்சமாக இங்கே இருந்து அவர் ஏழாம் இடத்தை தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில புதன் இங்கே இங்கே இல்லை அங்கே இருந்திருந்தா இந்த பெண் காமத்திற்காக எதையும் செய்யக்கூடியவராக இருப்பார் இந்த இடத்துல சுக்கரன் இருந்தா கண்டிப்பாக இல்லீர்கள் சனி செவ்வாய் பார்த்தார் ஒருவேளை சுக்கரன் கேதுவோடு ராகுவோடு சேர்ந்திருந்தார் அம்மாவாசை சந்திரனோடு சேர்ந்திருந்தார் தனித்த சுக்கரன் ஒழுக்கத்தை தருவார் நீச்ச தனி சுக்கரன் ஒழுக்கத்தை தருவார் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் மூணு மண்டல ஏற மாட்டேங்குது நீச்ச சுக்கரன் ஒழுக்கத்தை தருவார் அதே நீச்ச சுக்கரன் சனி செவ்வாய் ராகுவோடு சேர்ந்தா சுத்தம் கேவலத்தை கொடுப்பார் முரண்பட்ட காமத்தை கொடுப்பார் தனி சுக்கரன் ஒழுக்கத்தை தருவார் எப்படி ஒரு கலப்பு பலன்கள்ன்றது இதுதானே சுக்கரன் என்ன தருவார் காமத்தை தருவார் சுக்கரன் சனியோடு சேர்ந்தால் வயதானவரோடு காமத்தை தருவார் சுக்ரன் செவ்வாயோடு சேர்ந்தால் வித்தியாசமான இயற்கைக்கு முரணான காமத்தை தருவார் ஆனாலும் சில நேரங்களில் என்ன சொல்லிருக்கிறேன் சுக்கரன் செவ்வாயும் சேர்றது நல்லது பேர் வந்து ஈக்குவலான பேராக இருக்கும் பதினெட்டு வயசு பையனுக்கு இருபது ரெண்டு வயசு பையன் பதினெட்டு வயசு பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசு பையன் முப்பது வயது பெண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆண் அப்படின்ற மாதிரி ஒரு நான்கு சுவருக்குள் காமத்தை அனுபவிப்பது என்பது அந்த இரண்டு ஒரு ஜோடிக்கு மட்டுமே உள்ளது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அது பெருசாக தெரியாது சுகரனும் சனியும் சேரும்போது மட்டும்தான் காமம் வெளிப்படையாக தெரியக்கூடிய குறைபாடுகளோடு இருக்கும் சுகரனும் ராகுவும் சேர்ந்திருக்குது நீச்சன் அது சேருகின்ற இடத்தை பொறுத்தது ராகு எந்த வீட்டில் சேர்றார் அப்படிங்கிறத பொறுத்தது அதாவது சுகரனும் ராகுவும் சேரும்போது வேறு மாதிரியான வேற்று இனம் மதம் வேறு மதம் வேறு வேறு அமைப்புகள் கொஞ்சம் சுக்கரன் சனி ராகு சேர்ந்துச்சு அழுக்கானவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் இப்படித்தான் போகும் ஆகவே இந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும் இந்த ஜாதகருக்கு சுக்கரதில் என்ன நடக்கும் கட கட கடகடன் சொல்லுங்க ஐயா ஹோட்டலில் கணக்காளர் துணிக்கடையில் கணக்காளர் கணேஷ் கணேஷ் அற்புதம் டாப் டாப் கணக்காளர் ஏன்னா ராசிக்கு இரண்டு பத்தாம் இடங்களோட குரு தொடர்பு இல்லை தான் லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அவரும் சனி பார்வையில் இருக்கிறாரு சுக்கரன் சுபத்துவம் யாருமே சுபத்துவம் இல்லை ஹோட்டலில் கணக்கெழுத்துகிறவர் கரெக்ட் 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 கணேஷ் கணேஷ் லக்னசரி சோம்பேறி பொறாமைக்காரன் சூப்பர் 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 தாழ்வு மனப்பான்மை என்ன சோம்பேறி பொறாமைக்காரன் தாழ்வு மனப்பான்மையை முதல்ல எடுத்துருங்க தாழ்வு மனப்பான்மை லக்ன சனி இந்த லக்னசனியை கொடுத்தவர் லக்னத்துக்கு சனி போடுங்கன்னு சொன்னது ரொம்ப டாப் ஐடியா லக்ன சனி தாழ்வு மனப்பான்மை பொறாமை எண்ணம் ஏன் யாருக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் நன்றாக இல்லாதவனுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் நான் நன்றாக இல்லையே என்கின்ற அமைப்பில் தாழ்வு மனப்பான்மையோரில் அந்த தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக உண்டு மனம் பாதிக்கப்பட்டவர் ஐயா ஆர்டிசம் குழந்தை ஐயா அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான் சூரியன் சந்திரன் ஆர்டிசம் என்பதும் கரெக்டு தான் ஆர்டிசம் குழந்தை ஆர்டிசம் குழந்தை டிகிரி கணக்குகளில் ஒரு நிலையில் ஆர்டிசம் குழந்தையாக வந்துடும் டிகிரி கணக்கில் ஆயுள் மட்டுமே இருக்கிறது லக்னம் பாபத்துவம் லக்னாதிபதி பாபத்துவம் இல்லை இது நேரடியான பாபத்துவம் இல்லை லக்னாதிபதி நேரடியான பாபத்துவம் இல்லை இது ஆர்டிசம் குழந்தைன்றதும் கரெக்டு தான் ஆர்டிசம் குழந்தைக்கு டிகிரி கணக்குகளில் இது இருக்கு தாழ்வு மனப்பான்மை சோம்பேறி எல்லாம் கரெக்ட் தான் வரணும் நீங்க அன்பு மாணவர்களே சரியான திசையில் பயணிக்கிறீர்கள் பெண்கள் சூழ்ந்துள்ள நிலையில் பணிபுரிவார் ஆமா அதை அழகிய பெண்கள்னு கூட கொண்டு வந்துடலாம் கலாவதியம்மா சிறு பெண்கள் கன்னி பெண்கள் அழகுன்னு கூட எடுக்க வேண்டாம் கன்னிப்பெண்கள் ஒரு இருபது இருபது திருமணமாகாத பெண்கள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் ஜவுளி கடைகளில் ஒரு சரவணா ஸ்டோர் போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அப்போ அந்த சிறு பெண்களை சுற்றி உள்ள இடங்களில் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பெண்கள் சூழ்ந்திருக்க லாட் ஆஃப் மனிஷி உடல் குறை கொண்ட ஜாதகர் சனி உள்ளே வந்தாலே உடல் குறை தான் வெளியூர் போவார் திருமணம் நடக்கும் ஷார்ட் ஹைட் ஃபெல்லோ கதிர்வயல் கரெக்டு தான் கதிர்வயல் கரெக்டு தான் சனி இந்த இடத்துல குருவோட வீட்டில் இருக்கிறார் கொஞ்சம் ஷார்ட் அதாவது அதிக உயரம் இல்லாதவர்னு எடுத்துக்கலாம் ஷார்ட் ஹைட் ஃபெல்லோ சக்கரவர்த்தியா யார் கொடுத்தது கதிர்வேல் டிஜி கரெக்ட் தான் சரி சுக்கிரதசை புதன் புக்தியில் திருமணம் அங்கே வந்துட்டீங்களா எட்டில் சுக்கரன் ஏழில் சனி ராசிக்கு ஏழு எட்டாம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் ராசி லக்னத்திற்கு சனி பார்வை மட்டும்தான் ஆனா குரு பார்வை கரெக்ட் தான் சுக்கரதிசையில கல்யாணம் நடந்துடும் இருபத்தொம்பது வயசுக்குள்ள சுக்கரதச கேது பக்தி சுக்கரதச புதன் பக்தியில் கல்யாணம் நடந்துடும் சுக்கரதச கேது பக்தி சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் கூட சுக்கரன் புதன் இங்கே வலுவாகவே இருக்கிறார் ஏழாம் அதிபதி ஏழாவது கேந்திரத்தில் இருக்கிறார் ஹார்ட் ஆஃப் கரெக்டான பலன் சுக்கரதச புதன் பக்தியில் அல்லது சுக்கரதச கேது பக்தியில் கண்டிப்பாக திருமணம் நடந்துவிடும் ஆக சூரியன் பாபத்துவம் அமாவாசை சந்திரனோட பாபத்துவம் கிரகணம் அன்றைக்கு கிரகணம் கிரகணத்தின் தன்மையை பொறுத்து முழு கிரகணமாக இருந்தால் கண்டிப்பாக தந்தை இறந்து போவார் கிரகணம் விலகி இருக்கிறது கிரகணம் ஆரம்பிக்கவில்லை செவ்வாய் தூரம் இருக்கிறார் செவ்வாய் அஸ்தமனமாகவில்லை செவ்வாயும் ராகுவும் நெருங்கவில்லை சூரிய செவ்வாய் ராகுவின் நெருக்கத்தை பொறுத்து ஒன்பதாம் பாவகாதிபதி இங்கே ஆட்சியாக இருக்கிறார் என்கின்ற தன்மையை பொறுத்து தந்தையை பிரிவார் அல்லது தந்தையால் தந்தை மரணம் சூரியன் தந்தை பூர்வீகம் அதிகாரம் பதவி சகலம் பறிவோகும் ராதாகிருஷ்ணன் ஆர்க்கே கரெக்ட் சூரியனால அதிகாரம் பதவி ஒரு ஒரு நிலையில் இவரெல்லாம் ஹையஸ்ட் ரேஞ்சுக்கு மேனேஜராக மேனேஜராக போகிறதுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை சப்போஸ் வேறு வேலை சனி வேற டிகிரியில இருந்து குரு வந்து பாபத்தும் இல்லாதனால மேனேஜராக இருந்தால் சூரிய திசையில உடனே மேனேஜர் பதவி போயிடும் தந்தை சொத்துக்கள் இழக்கப்படும் ஆமா தந்தை சம்பந்தப்பட்ட அத்தனையும் தந்தைக்கு விபத்து அதுவும் கரெக்டு கலாவதி செல்வகுமார் தந்தை சொத்துக்கள் இழக்கப்படும் அதுவும் கரெக்டு சூரிய தேசை சனி புக்தியில் தந்தை பாதிப்பு சூரிய தசை சனிபக்திலேயா மனோகரன் சூரிய தசையில் சனிபக்தியில் தந்தை பாதிப்பா